டை சென்னை மற்றும் ஆக்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இரநூத்தம்பது சதுரடியில் வெங்கடேஸ்வரா ஆப்டிகல்ஸாக தொடங்கி ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ்னு பெயர் சூட்டப்பட்டு இன்றைக்கி வேகமாக வளர்ந்துட்டு வர இந்த ஐவேர் ரீட்டெயில் பிராண்ட் எப்படி வளர்ந்தாங்க வெங்கடேஸ்வரா அப்படின்னா பல இடங்களில் கேட்குற ஒரு பொதுவான பேர் இதை ஒரு பிராண்டாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம் மக்கள் கவனத்தை ஈர்க்கிற ஒரு பிராண்டாக ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸை உருவாக்க தொடங்கினார் பிரதீக் இந்த கம்பெனி தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் அன்ஆர்கனைஸ்டாக தான் இருந்தது இந்த ஐவேர் செக்டர் அதில் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு எப்படி பிரதீக்குக்கு புரிஞ்சது வெங்கடேஸ்வரா ஆப்டிக்கல்ஸாக இருக்கும் போதும் சரி ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸாக பெயர் மாறி ரெண்டு ஸ்டோர்ஸ் தொடங்கினப்பவும் சரி ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை பல பிராண்டுகளோட கண்ணாடிகளை விற்கிற ஒரு ரீட்டைல் ஸ்டோராக தான் இருந்திருக்காங்க ரே பேன் எஸ்எல்ஆர் இந்த மாதிரியான பிராண்ட்ஸோட கண் கண்ணாடிகளைத்தான் விற்பனை இருந்தாங்க கஸ்டமர்ஸ் வருவாங்க பார்ப்பாங்க விலை நெகோஷியேட் செய்வாங்க வாங்குவாங்க இப்படி தான் தொழில் நடந்துகிட்டு இருந்தது இதில் கஸ்டமர்ஸுக்கு பெருசாக எந்த வேல்யூ ஆடும் கொடுக்க முடியல இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தது இடைத்தரகர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்தான் அப்படின்னு பிரதீக்கு தோண ஆரம்பிச்சுது யோசிச்சு ஐ ஐவேரில் பல பிராண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கிட்டேருந்து வாங்கி வாடிக்கையாளர்கள்கிட்ட தானே செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா பிரத்தேக் மனசில் ஒரு சில கேள்விகள் தோன்றிருக்கு கஸ்டமர்ஸ் மற்ற கடைகளுக்கு போகாமல் நம்ம கடைக்கு எதுக்கு வரணும் தங்களோட காசை நம்மக்கிட்ட எதுக்கு கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை வாங்குகிறாங்களா இல்லை சர்வீஸுக்காக நம்மக்கிட்ட வராங்களா சரியான விடைகள் கிடைக்கணும்னா சரியான கேள்விகளை கேட்டுக்கணும் இதன் அடிப்படையில் ஒரு மார்க்கெட் ஸ்டடி செய்யத் தொடங்கினார் பிரதீக் அப்போ ரெண்டாயிரம் கோடி இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஆறாயிரம் கோடி வரை போகிறதுக்கான பெரிய வாய்ப்பு கண்ணுக்கு முன்னால் அவருக்கு தெரிஞ்சுது இந்த ஸ்டடி செய்யும் போது பிரதீக்குக்கு ரெண்டு விஷயங்கள் நல்லாவே புரிஞ்சுது ஒன்று பெரும்பாலான கண்கண்ணாடி கடைகளில் கிடைக்கிற சர்வீஸ் வாடிக்கையாளர்களுக்கு திருப்திகரமாக இருக்கலை ரெண்டாவது விலையில் வெளிப்படைத்தன்மை அதாவது ப்ரைஸ் டிரான்ஸ்பரன்சி இருக்கலை தவிர இந்த ஐவேர் பிஸ்னஸ் ஒரு ஹை மார்ஜின் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அஃபோர்டபிலிட்டி மலிவான விலையில் தரமான கண்ணாடிகள் கிடைக்கல இந்த இண்டஸ்ட்ரியோட சப்ளை செயினை பற்றியும் அலசினர் பிரதீக் இவற்றையெல்லாம் ஒன்றா போட்டு பார்த்ததில் அவருக்கு கிடைச்சது ஒரு சூப்பர் ஐடியா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இந்த ஐடியாவை செயல்படுத்த தொடங்கினர் என்ன செஞ்சார் பலவிதமான பிராண்டுகளோட கண்ணாடிகளை வாங்கி விற்கிறதை நிறுத்திட்டு ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் பிராண்டை மட்டுமே விற்க தொடங்கினர் கண்ணாடிகளை சோர்ஸ் செய்ய வேண்டாமா சைனாவுக்கு போனார் மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மொத்த விற்பனையாளர்கள் இறக்குமதியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் இவங்கையெல்லாம் யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்களோ அவங்க கிட்டே இருந்தே பிரத்தீக்கும் வாங்க தொடங்கினர் நடுவில் இருந்த இடைத்தரகர்களை நீக்கினதால் கொள்முதலில் அதாவது ப்ரொக்யூர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட எழுபது சதவிகிதம் செலவு இவருக்கு குறைஞ்சிருக்கு கஸ்டமர்ஸ் கொடுக்குற விலையிலையும் இதோட தாக்கம் இருக்கு தானே செய்யும் இவரோட இந்த புரிதல்களோட அடிப்படையில் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸை செயின் ஸ்டோர் கான்செப்டில் தான் கொண்டு போகணும்னு முடிவு செஞ்சார் இவங்களோட வேல்யூ ப்ரப்பசிஷன் என்ன தெரியுமா வேல்யூ ஃபார் மனி மலிவான விலையில் தரமான பொருள் நம்பகத்தன்மை இவங்க கிட்டேந்து கண்ணாடியை வாங்கினா கஸ்டமர்ஸ்க்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் பெருசாக போயிட்ருக்கிற இந்த காலத்தில் தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் புதுச்சேரியிலும் இவரால் மட்டும் எப்படி இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டோர்ஸை திறக்க முடிஞ்சுது அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இன்னியோட மெசேஜில் நமக்கான பாடங்கள் என்ன அப்படின்னு மூன்றே மூன்று பாடங்களை மட்டும் பார்க்கலாம் முதல் பாடம் பிராண்ட் ஐடென்டிட்டி தொழிலோட வளர்ச்சிக்கும் அடையாளத்திற்கும் இது ரொம்ப முக்கியம் வாடிக்கையாளர்கள் மனசில் இடம் பிடிக்கிற அளவுக்கு இதை உருவாக்குறது ஒவ்வொரு தொழில் முனைவோரோட பொறுப்பும் கூட கஸ்டமர்ஸ்க்கு நாம் என்ன தெரிவிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தெள்ள தெளிவாக ஒரு பிராண்ட் புரிய வைக்கணும் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் இவங்க என்ன தொழிலில் இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் யாருக்காவது வருமா ரெண்டாவது பாடம் கொஸ்டினிங் த ஸ்டேட்டஸ்கோ ஏன் இப்படி இருக்குங்கிறதையும் மீறி ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிற குணம் ஆண்டர்பிரினர்ஸுக்கு ரொம்ப அவசியம் இந்த மாதிரி கேள்விகளுக்கான விடைகளில் தான் புதுமை வெற்றி வளர்ச்சி எல்லாமே இருக்குது பிரதீக் தான் கேட்ட கேள்விகளுக்கு விடை தேட முற்பட்டப்ப தானே ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் வித்தியாசமாக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஐடியாவே அவருக்கு கிடைச்சது இல்லைன்னா மல்டி பிராண்ட்ஸ் விற்கிற ஒரு கடையாகத்தானே ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் தொடர்ந்து இருந்திருக்கும் மூன்றாவது பாடம் வாடிக்கையாளர்களுக்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தொழில் நடத்தினாதான் வளர்ச்சி இருக்கும் அவங்களுக்கு இல்லாத தேவையை பூர்த்தி செய்ய முற்பட்டு தொழில் நடத்தினாலோ இல்லை இதுதான் தேவைன்னு நாமளே அசியூம் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் செஞ்சாலோ அவங்களுக்கு தேவையானதை யார் எப்படி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் போவாங்க இல்லையா அப்போ மாறிக்கிட்டே வர அவங்களோட தேவைகளை உணர முதல்ல மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறது அவசியம் மார்க்கெட் சைஸ் என்ன இந்த செக்டரில் அடுத்த சில வருஷங்களுக்கு வளர்ச்சி இருக்குமா எப்படி இருக்கும் காம்படிட்டர்ஸ் எல்லாரும் என்ன செஞ்சுட்ருக்காங்க மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் யார் அந்த செக்டருக்கு அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோட பங்களிப்பு என்ன இதை எல்லாம் அக்கு வேற ஆணி வேற அலசினா நாம் எங்கே வேல்யூவேட் செய்ய முடியும் காம்படிட்டர்ஸ் செய்யாத எதை நம்மளால் செய்ய முடியும் நம்ம கஸ்டமர்ஸ் செக்மெண்ட்ஸ் எவை கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க அவங்கள கிட்ட வரவழிக்க என்னவெல்லாம் செய்யலாம் இதற்கான விடைகள் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ சரியான கேள்விகளை கேட்டுக்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸோட வளர்ச்சியை பற்றி தொடர்ந்து அடுத்த பகுதியிலையும் பார்க்கலாம் பிஸ்னஸ் கதை கேட்க தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த மெசேஜுடன் உங்களை சந்திக்கும் வரை டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்